ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு வந்துட்டு நம்ம வந்து ஹோம்மேட் புக் மார்க்கர் தான் எப்படி பண்ணுறதுன்னு வந்து பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்பவே கலர்ஃபுல்லாக வந்துட்டு பண்ண போகிறோம். பிடிஎஸ் பிளாக் பிங்க் அந்த மாதிரி வந்து கேபாப்பில் வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட் வந்து எடுத்துகிட்டு 5x5 சென்டிமீட்டருக்கு வந்துட்டு மார்க் பண்ணி அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்கொயர் நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் வந்து பிங்க் கலரில் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி கேக்கில் விழுவும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து பண்ணுறேன். உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டிசைன் வந்து தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்துட்டு அதுக்கு மேலே வந்து அதே மாதிரி பண்ணிவிட்டு பிளாக் கலரில் பண்ண போகிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து பிளாக் பிங்க் அதில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு மேலே வந்து பிளாக் கலர் மார்க்கர் தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கலர் நீங்கள் வந்து அதான் நான் சொன்ன மாதிரியே பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கேபாப்பில் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் சாதா நீங்கள் வந்து ஸ்கூலுக்கெலாம் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா, அதனால் கேபாப்பில் எல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா, அதனால் சாதா கலர் பேப்பரில் கூட எடுத்துகிட்டு போகலாம். தென் வந்துட்டு அந்த பிங்க் கலரில் இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு பிளாக் கலர் ஜெல் பென்னில் நான் வந்து பிளாக் பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு இதில் வந்து ஏதாவது வந்துட்டு கேக்கு அந்த மாதிரி ஜாலியாக ஏதாவது கூட எழுதிக்கலாம், ஃபன் அந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு எழுதிட்ட பிறகு இப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும் பாதியாக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வி ஷேப்பில் நம்ம வந்துட்டு வரணும், அதுக்காக கட் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் பார்த்தா. இப்போ வந்துட்டு இதை வந்து அப்படியே நான் வந்துட்டு மாட்டி காட்டுறேன் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் நான் வந்து சொன்னேன் புக் மார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஃபஸ்ட் ஐடியா. செகண்ட் ஐடியா எப்படி அப்படின்னா அதுலேயுமே நான் வந்துட்டு ஏ ஃபோர் ஷீட் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஏதாவது வந்து அட்டை கூட எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஸ்ட்ராங்கான அட்டை. ஸோ இப்போ வந்துட்டு ஏ ஃபோர் ஷீட் வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து 5x5 சென்டிமீட்டர் அதே தான் அதோட அந்த முன்னாடி பண்ணோம் இல்லையா அதே மாதிரி தான் வந்து பண்ணுறேன். இது வந்து பிடிஎஸ். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பிடிஎஸோட சிம்பிள் நான் வந்து போட்டுக்கிறேன். சிம்பிள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், எனக்கு தெரியல. ஸோ சும்மா தான் வரைஞ்சேன், சாதாரணமாக உங்களுக்கு தான் செஞ்சு காட்டுறேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து நீங்கள் அழகாக கூட வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பர்பிள் கலர் தானே அதில் இருக்கிற கலரு. ஸோ அதனால் வந்துட்டு பர்பிள் கலர் மார்க்கர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து கொடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி இல்லைன்னா கூட நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி கார்ட்டூன் கூட நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம், க்யூட்டாக இருக்கும். அண்ட் ஆல்சோ புக் மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ணலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பார்ட் டூ கேளுங்க, நான் கண்டிப்பாக வந்து பண்ணுறேன். தென் வந்து இந்த மாதிரி வந்துட்டு வயலட் கலரில் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டதுக்கப்புறம் அதுக்கு கீழே பிடிஎஸ்ன்னு எழுதிட்டு இந்த மாதிரி நான் வந்து சாதாரணமாக பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து கிழிச்சு விட்டுக்கிட்டேன் வி ஷேப்பில். தென் வந்து ஆரேஞ்ச் கலரில் வந்து எடுத்துகிட்டு அந்த சிம்பிளை தவிர இது எல்லா இடத்துக்குமே வந்து கொடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப பிளெயினாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால்தான். ஓகேங்களா? இப்போயுமே அந்த மாதிரி வந்துட்டு வி ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து செகண்ட் ஐடியாவே வந்துருச்சு. இப்போ வந்து தேர்ட் ஐடியா வந்து பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு ஹார்ட் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ஹார்ட் ஷேப்பில் வந்துட்டு வரைஞ்சிக்கிட்டு ஹார்ட் ஷேப் வந்து வரைஞ்சிக்கிட்டு அதில் வந்துட்டு கீழே வந்து அப்படியே வந்து ஆரேஞ்ச் கலரில் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு மேலே வந்து அப்படியே வந்து ரெட் கலர். ஸோ ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபயரோட ஒரு கெட்டப்பில் வந்து பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா ஒரு ட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேபாப் குரூப் வந்து இருக்காங்க, எனக்கே வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுது. சரி ஓகே, ஏன் நம்ம வந்துட்டு இதில் வந்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சரி ஓகே ட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து இது வந்து பண்ணியிருக்கேன். ஒரு ஃபயரோட கெட்டப்பில் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நடுவில் ட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஸோ ட்வைஸோட ஃபேன் யாராவது இருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதுலேயுமே இந்த மாதிரி வந்துட்டு நான் வந்து வி ஷேப்பில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக எவ்வளோ ஸ்டெப்பாக நின்றுக்குச்சு பார்த்தீங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோ கிளிக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மூணில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். பை பை.